ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சவ் சவ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பெரிய சைஸ் சவ் சவ் எடுத்து அதை தோல் சீவி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொரியலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 பச்சை மிளகாய், 1 துண்டு தேங்காய், 3 வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சவ் சவ்வை கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 விசில் வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை உள்ளே தூவிக்கலாம். வெங்காயத்தோட அந்த மசாலா நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது நம்ம வேக வச்ச சவ் சவ்வை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியோடையே உள்ளே சேர்த்துக்கோங்க. சீக்கிரமே வத்திரும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துலையே சவ் சவ் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான சவ் சவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.